ഓം ക്ഷീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ പ്യക്ഷ രാഘവ കേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 26/8/2019 விகாரி வருடம் ஆவணி மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி தசமி. அதிகாலை 2:43 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் மிருகசீரிஷம். அதிகாலை 12:39 பின்பு திருவாதிரை. இரவு 11:58 பின்பு புனர்வோசம் ஆரம்பிச்சிருது. நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை, ராகுகாலம் காலை 7:30 9 வரை, யமகண்டம் காலை 10:30 12 வரை, குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம். ஏகாதசி திதியாகவும் கரி நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருள் மழையும் பொருள் வரவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகளும் வீரியமான செயல்பாடுகளும் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாடுகளால் பொதுவாக வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கை மிகுதியாகும். அதன் காரணமாக வருமானங்களும் தொழில் ரீதியான வகையில் வெகுமானங்களும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால திருவாசகத்தை பொறுப்புணர்வோடு வாசிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெய் நந்தீஸ்வரர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் கச் கே. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீர்த்த யாத்திரையால் திருவருள் பெருகக்கூடிய திருப்தியான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும். அதே சந்திர பகவான் மாதூர்காரகராக இருக்கிறதுனால தாயார் வழியில் இருக்கக்கூடிய, அதாவது தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும். தாயாருக்கு அல்லது குடும்பத்தில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய நோய் தொந்தரவுகள் அல்லது மருத்துவ செலவுகள் குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நாதஸ்வர இசையை ரசித்து கேட்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விராலிமல சண்முகநாதர். அதிஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் ஜே ஐ. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அநேக நன்மைகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் ராசியதிபதி புதன் பகவான் சந்திர பகவானுடைய வீட்டில் தனஸ்தானத்திலும் இருந்து இருவரும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பல பண வரவுகள் அதிகரிக்கும். பாதையோரம் கீரை விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி, பங்கு சந்தையில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே ஏராளமான பண வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இன்றைய நாளில் உணர முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பக்தர்களுக்கு பல வகைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி புவனேஸ்வரி. அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம். திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சோகம் தீர்ந்து லாபம் பெருகக்கூடிய நல்ல நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் புதன் பகவான் அமர்ந்து, புதன் பகவானுடைய வீட்டில் ராசி அதிபதி சந்திர பகவான் அமர்ந்து இருவருமே ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்க முடியும்.
புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உப்பு மற்றும் புளி வகைகள் தானம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 3 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GK. வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீமைகள் விலகக்கூடிய திருப்தியான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மிதுன சந்திரன் மிகையான பலன் என்ற சாஸ்திர பழமொழிக்கு ஏற்ப அனைத்து வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி சந்தோஷங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகுது அப்படிங்கிறத விட குதூகலம் மிகுதியாகும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துப்புரவு தொழிலாளிகளுக்கு உதவுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிறுவாச்சூர் மருதகாளி அம்மன். அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மெல்லிய ஆசைகள் கன்னியத்தோடு நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் லாபஸ்தானத்தில் ராசிபதி புதன் பகவானும் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதுனால கலைத்துறையில் மறைமுகமாக உழைத்து கொண்டிருக்கிற பாக்கியவான்களுக்கு வெளிமுகமாக தெரியக்கூடிய பிரபல்யம் இன்றைய நாளில் அதிகமாகும். பத்திரிகை நிருபர், போட்டோகிராஃபர், அதே மாதிரி சின்ன சின்ன திரை நிகழ்ச்சிகளில் அல்லது சின்ன சின்ன விஷயங்களில் வந்து பேட்டி காண்கக்கூடிய அமைப்பில் உள்ளவங்கள்லாம் வந்து சாதுரியமாக செயல்பட்டு சாதனைகளை எட்டிப்பிடிக்க முடியும். இருந்தாலும் ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எல் சாதமும் எண்ணெய் பலகாரமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார்கோடேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZF. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கெட்ட குணங்கள் விட்டு போகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். உறவுகள் வகையில் கடந்த காலங்களில் இருந்த பிணக்குகள் விலகி இணக்கமான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசாங்க உத்தியோகம் இன்றைய நாளில் கிடைக்கும். அதாவது அரசியல் ரீதியாகவும் அலைபேசி வழியாகவும் தொலைபேசி வழியாகவும் நல்ல தகவல் வந்து சேரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பைரவருக்கு விபூதி காப்பு சாத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரியலூர் கோதண்ட ராமசுவாமி. அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AQ. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதாவது பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க மற்றும் செங்கல் மணல் விற்பனையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெள்ளை அவளும் நாட்டு சர்க்கரையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கலியுக வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SB. தன்மானமும் தயாள குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடைந்தெடுத்த கவலைகள் காணாமல் போகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் கலசரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை சந்திக்க முடியும். திருமண வயதில் உள்ள இளம் காளை கண்ணீர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். காதல் லீலைகளில் உள்ளவங்க கூட, அதாவது பருவ வயதில் உருவத்தை பார்த்து ஏமாந்தவங்க கூட தெளிவாக
இயல்பான மனோநிலையில் இயங்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தொழு நோயாளிகளுக்கு உதவுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலமலை அரங்கநாதர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுமூகமான சூழ்நிலைகள் சமூகத்தில் அமையக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பொதுவாகவே அரசியல் ஆசைகளும் அரசியல் கனவுகளும் நிறைவேறும். அரசியலில் உள்ளவர்களுக்கு அதிரடி மாற்றங்களும் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது திருப்பங்களும் இன்றைய நாளில் அமையும். வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால் ஓம் விருஷபத்வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமனலிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் LR. கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்று யோசனையை வெளிப்படுத்தி ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்புக்கு தகுந்த சிறப்பும் மதிப்பும் பொறுப்பும் இன்றைய நாளில் மிகுதியாகும். பொதுவாகவே பிராபலத்தில் உள்ள அனைவருமே பிரபலியத்தை சந்திக்க கூடிய வாய்ப்புகள் அரங்கேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாற்றுத்திறனாளிகளின் மனம் கோணாமல் நடந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோயமுத்தூர் கோணியம்மன். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் SH. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வயதுக்கு தகுந்த வளம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி 4 இடத்துல பஞ்சமாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால 4 திசைகளிலும் பண வரவு அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணங்களும் முயற்சிகளும் இன்றைய நாளில் பலிதமாகும். ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவங்க பெரிய பெரிய அதாவது புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஆசைகளும் பலிதமாகக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மன நலம் பாதித்தவர்களுக்கு உதவுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதமல ஆண்டவர். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SW. ஓம் சிஷ்டாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் சிஷ்டாய நம. நெஞ்சுக்கினிய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை கடவுள்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.